வணக்கம். ரொம்ப நாளாச்சு இன்னொரு எபிசோட், ப்ராப்பர் எபிசோட் பண்ணி. இன்றைக்கி எபிசோட் வந்து ஏன் ஷீபா அப்படிங்கிறத இன்னொரு 2 மினிட்ஸில் சொல்கிறேன். பட் இது வந்து ஒரு மோஸ்ட் ரிக்வெஸ்டட் கண்டென்ட். நிறைய பேர் வந்து ட்விட்டரில் கேட்டுட்ருக்கீங்க, கமெண்ட்ஸில் கேட்டுட்ருக்கீங்க, இமெயிலில் கேட்டுட்ருக்கீங்க, ஷீபா பற்றி ஒரு டீட்டெயில்டாக சொல்லுங்கள், நாங்கள் இப்போது தான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், நிறைய கேள்விப்படுறோம், அப்படி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இன்றைக்கி கண்டென்ட் வந்து ஒரு ஷீபா இனு ஸ்பெஷல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாங்க கண்டென்ட்டில் போகலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் கண்டென்ட்டில் போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய டிஸ்க்ளைமர், நான் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைஸர் கிடையாது, நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பர்ட் கிடையாது. நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சீரீஸ் எல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் புரோக்கருங்கிற பேரில், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசருங்கிற பேரில், என்னோட பேர்லேயே கூட வந்துட்டு ஃபேக் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணி வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. புரோக்கர்னு சொல்லி, இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பர்ட்னு சொல்லி உங்களை அப்ரோச் பண்ணுற யாரையும் நம்பாதீங்க. அவங்க எல்லாருமே ஃப்ராடு தான். புரோக்கருங்கிற பேரில் இந்த கிரிப்டோவில் ஆப்ரேட் பண்ணுற எல்லாருமே ஃப்ராடு தான். இமெயில் அனுப்புவாங்க, உங்களை வந்து டேரெக்டாக காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. உங்கள் பணத்தை தயவு செஞ்சு அவங்ககிட்ட அனுப்பாதீங்க. இது ஏன் நான் மறுபடியும் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து ஏமாந்து போகிறாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி வந்து கிரிப்டோ பற்றி தெரியாதவங்களை டார்கெட் பண்ணுறதுக்காகவே பெரிய கும்பல் சுற்றிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இவங்களெல்லாம் தாண்டி வந்துட்டு சேஃபாக வந்து கிரிப்டோவை வந்து மக்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சீரிஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதனால திருப்பி எல்லா வீடியோஸ்லையும் நான் சொல்லிகிட்ருக்கேன். என்னை ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கும். நான் அடிக்கடி வந்துட்டு ஓரளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நான் ட்விட்டரில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோஸ் அவ்வளோவா போஸ்ட் பண்ண முடியாட்டியும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு வீக்லி ஒரு 4-5 தடவையாவது நான் ட்விட்டரில் வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அப்டேட்ஸ் வந்து ஓரளவுக்கு ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். என்ன மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்விட்டரில் வந்துட்டு மற்ற கிரிப்டோ சம்மந்தமான மற்ற நியூஸையும் வந்து ரொம்ப குவிக்காக ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ என்னை ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணுன்னா அதுதான் என்னோடய ஹேண்டில். ஸோ ஈஸியாக நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஈஸியாக யாரை வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு, இன்றைக்கி வீடியோ நான் வந்து ஆரம்பிக்கும்போது ஷீபா இனு பற்றி ஒரு ஸ்பெஷல் எபிசோட் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கல. நான் ஒரு நிறைய டாபிக்ஸ் வச்சுருந்தேன் இன்றைக்கி பேசுகிறதுக்கு. சாங் பேர்ட் ஆட்ராப் பற்றி பேசணும், வெக்ஸ் பற்றி பேசணும், வெக்ஸோட மர்ஜிங் பற்றி பேசணும், இவிஎம் செயின் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஷீபாவோட சேர்த்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி எபிசோடு வந்து ஆரம்பித்து நான் கண்டென்ட் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 2-3 டேஸ் கண்டென்ட் ப்ரிப்ரேஷன் பண்ண எனக்கு என்ன ரியலைசேஷன் ஆச்சுன்னா, நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்கு இருக்குது. இப்போ நான் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினேன் அப்படின்னா வந்துட்டு நான் எவ்வளோ விஷயங்கள் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான். அது மாதிரி வந்து இந்த ஷீபா இனு பற்றி வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ண வந்து தெரிஞ்சுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை வந்துட்டு ஓரளவுக்கு ஷீபாவுக்கே டெடிகேட் பண்ணால் வந்துட்டு அதோட ஃபுல் ஸ்டோரியும் அதோடைய கேள்விகள், நிறைய கேள்விகள் இருக்குது, அந்த கேள்விகளுக்கெலாம் ஓரளவுக்கு வந்துட்டு ப்ராப்பராக பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு கண்டென்ட் வந்து முழுசாகவே வந்துட்டு ஷீபா பற்றின தான் கண்டென்ட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷீபா இனு அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு இது ஒரு மீம் காயின். ஒரு 2020 ஆகஸ்ட் 2020 ERC20 ப்ரோட்டோக்கால் எத்தீரியம் எக்கோசிஸ்டமில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மீம் காயின். நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், எத்தீரியம் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்கோசிஸ்டம், ஒரு பிளாக் செயின். ஃபஸ்ட்டு பிட்காயின் பிளாக் செயின் ஆரம்பித்தப்போ அந்த பிட்காயின் மட்டும்தான் ஒரு பிளாக் செயினில் ஆப்ரேட் பண்ண முடியதாக இருந்துச்சு. எத்தீரியம் அவங்க ஆரம்பித்தப்போ அந்த ERC20 ப்ரோட்டோக்காலில் யார் வேணால் வந்து காயின் ஓப்பன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய காயின்ஸ் வந்து அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபேமஸாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற நிறைய காயின்ஸ் எத்தீரியம் தவிர வந்துட்டு USDT ஆட்டும், இந்த மாதிரி டெதர் ஆட்டும், இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் வந்து ERC20 ப்ரோட்டோக்காலில் எத்தீரியம் எக்கோசிஸ்டமில், எத்தீரியம் பிளாக் செயினில் தான் வந்துட்டு இயங்கிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு சில வருஷங்கள், ஒரு 5-6 வருஷங்களுக்கு முன்னாடி டாஜி காயின் அப்படின்னு சொல்லி ஒரு காயின் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. இந்த காயினை வந்து பீட் பண்ணணும், அதோட இது காப்பி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டாஜி கில்லர் அப்படிங்கிற ஒரு டேக்லைனோட தான் வந்து இவங்க வந்து ஓப்பன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஓப்பன் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய எபிசோட் 26 பார்த்தீங்கன்னா இந்த மீம் காயின்னா என்ன அப்படிங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதாவது ஏன் இது வந்து பாப்புலர் ஆகுது அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஒரு ஏப்ரல் 2021 சேஃப் மூன் அப்படிங்கிற கிரிப்டோ பற்றி சொல்லும்போது நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இன்ஃபேக்ட் இந்த சேஃப் மூன் வந்து இந்த வருஷம் இந்த பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினில் BEP20ல் அவங்க ஆரம்பித்தது வந்து ஆல்மோஸ்ட் இந்த ஷீப் அண்ட் டாகியோட ஒரு காப்பி அப்படின்னு தான் சொல்லலாம். அவங்க வந்து ERC20 பண்ணதை இவங்க வந்து பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினில் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். அது இன்னும் பண்ணிகிட்டு இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லலாம். டாஜி காயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஷிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி டாஜியை ஒரு நிமிஷம் பார்க்கணும். இது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஜோக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காயின். இந்த காயினுக்கு எதுவும் வந்து ஒரு பெருசாக ஒரு யூட்டிலிட்டேரியன் வேல்யூ கிடையாது. நாங்கள் சும்மா ERC20 ஒரு பிளாக் செயினில் எப்படி காயின் ஆரம்பிக்கிறதுன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த காயின் ஆரம்பித்தோம் இப்படி சொல்லி தான் இந்த காயின் ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் நிறைய பேர் வாங்க, அது ரொம்ப சீப்பாக இருந்துச்சு, அப்போ நிறைய பேர் வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ நம்ம ஷேபோட வேல்யூவை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டாஜி காயினுடைய ப்ரைஸை வந்து ஒரு ஒரு சில வருஷங்கள் முன்னாடி வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 மே 2015ல் ஓரளவுக்கு இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பைசாவுக்கும் கம்மியாக இருந்துச்சு மே 2015ல். அப்போ வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாஜி காயின்ஸ் இருந்துச்சு புழக்கத்தில். அப்போ வந்து வாங்குறவங்க வந்து இன்ஃபேக்ட் அப்போ வந்து கிரிப்டோ கரன்சியில் வாங்கினவங்களே ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. பட் இந்த டாஜி காயின் வந்து அப்போ ரொம்ப விளையாட்டாக தான் வந்து எல்லோரும் வாங்கினாங்க. சும்மா ஒரு $10 $20 இந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு ₹1000 வாங்கியிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு மே 2017ல் கிட்டத்தட்ட ஒரு 22 பைசா, அதாவது $0.003 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போச்சு. அப்போவே அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4000%. நீங்கள் ஒரு ₹1000 போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 37 மடங்கு, ஒரு $37,500 கிட்ட வந்து அது வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இதை நீங்கள் ஒரு $120 போட்டுட்டிங்கன்னா ஒரு $4500 கிட்ட போகிற அளவுக்கு ஒரு மேசிவ் இன்க்ரீஸ் இருந்துச்சு அந்த டைமில் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அந்த டைமில் விற்காமல் இன்னொரு ஒரு கொஞ்சம் மாதம் கழிச்சு 2018 ஜனவரி மாதம் இதை வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 18,750%, அதாவது ஒரு ₹1000 போட்டது தான் கிட்டத்தட்ட வந்து $187,000 கிட்ட வந்து அந்த டைமில் இருந்திருக்கும். ஒரு மூணு வருஷம் வெயிட் பண்ணிட்டு தான் அப்போவே வந்து இது வந்து ஒரு பெரிய ஹிட். அந்த 2018 டைமில் டோஜி காயின் வந்து இந்த மாதிரி வந்து பெரிய இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இந்த 2017ல் வந்து யாருமே வந்து இது ஒரு 1 pence போகும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த டைமில் வந்து இது 1 pence போச்சு. 2018ல் ஒரு பெரிய இன்க்ரீஸ் அது வந்து கன்சிடர் ஆகுது. அந்த டைமில் வந்து இது ரொம்ப பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க டாஜி காயினில். பட் அதுக்கப்புறம் February 2021ல் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய பீக், அடுத்த பெரிய பீக் போச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த வருஷத்தோட ஃபெப்ரவரியில் கிட்டத்தட்ட ஒரு 7 pence வரைக்கும் போச்சு. ஸோ அதாவது நம்ம வந்து ஒரு ₹1000 போட்டிருந்தா கிட்டத்தட்ட ஒரு ₹9 லட்சம், ஒரு 8,87,000 வந்து இன்க்ரீஸ் இருந்திருக்கும் ஒரு ஒரு 6 year பீரியடில் அப்படின்னு சொல்லலாம். ஒரு $120 வந்து கிட்டத்தட்ட ஒரு $100,000 கிட்ட வந்து மேசிவ் இன்க்ரீஸ் இருந்துச்சு அந்த பீரியடில். ஸோ அப்போ வந்து ஒரு லட்சம் போட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 10 லட்சம் வருது அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் வந்து அதை வந்து ப்ராஃபிட்டை எடுத்தாங்க. நிறைய பேர் வந்து அந்த டைமில் வந்துட்டு அப்பையும் வந்து ஓகே இது இன்னும் கொஞ்சம் போகும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியே வந்து 3 மாதத்தில் ஒரு மே 2021ல் அதோட பீக் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த பீக் டைமில் வந்து ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு 71 cent கிட்ட டச் பண்ணிச்சு. ஒரு ₹53 கிட்ட டச் பண்ணிச்சு. ஒரு பைசா கூட இல்லாத இருந்த காயின் வந்து ஒரு ₹0.50 இருந்த காயின் வந்து கிட்டத்தட்ட ₹53 கிட்ட போச்சு. அப்போது நீங்கள் ஒரு ₹1000 போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு 6 வருஷத்தில் $89 லட்சம், கிட்டத்தட்ட $90 லட்சம் வந்து கிட்ட இருந்துச்சு. அப்போ ஒரு $120ல் வந்துட்டு $1 million, ஒரு மில்லியனர் ஆக முடியும், ஒரு $100 வச்சு ஒரு 6 வருஷத்தில் மில்லியனர் ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக இருந்துச்சு இந்த காயின் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இந்த மாதிரி ஒரு சோஷியல் காயின் வந்து இவ்வளோ பாப்புலராக ஆக முடியும், இவ்வளோ வந்து ஜாஸ்தியாக ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இந்த டாஜி காயின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பட் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ஒருவேளை நீங்கள் இந்த டாஜி காயின் வந்து மே 2021ல் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி நிலவரப்படி ஆல்மோஸ்ட் வந்து பாதிக்கு பாதி தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ₹10,000 நீங்கள் வந்து ஒரு வேளை மே 2021ல் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு ₹5,000 தான் இருக்கும், ஆல்மோஸ்ட் பாதிக்கு பாதி தான் இருக்கும். ஸோ இது நம்ம எப்போ வாங்குகிறோங்கிற பொசிஷன் இருக்குது. இதுக்கு மேலேயும் அது போகுமா அப்படிங்கிறது மே 2021ல் யாருக்கும் தெரியாது. அது $1க்கு மேலே போயிருந்துருக்கலாம், இன்னுமே அது போகலாம். பட் அந்த பாயிண்டில் வாங்கினவங்களுக்கு இந்த இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் அது வந்து ஒரு நஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு எவ்வளோ நாள் நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள், பேஷன்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிளாகவும் சொல்கிறேன். இதை வந்து நம்ம ஒரு பேஸிஸாக வச்சுக்கலாம். ஷிப்புக்கு வந்துட்டு எப்படி வந்து இப்போ இருக்குது, அது எப்படி போகும் அப்படிங்கிறத பார்க்கும்போது இது வந்து ஒரு பேஸிஸாக வச்சுக்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி கிரிப்டோஸ் எல்லாம் வந்து ஏன் ஸ்பெஷல், ஏன் லெஜிட்டிமேட் அப்படின்னா இது வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. என்னென்னா வந்து பிட்காயின் அண்ட் ஜென்ரல் பிளாக் செயினுக்கும் இதுக்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. பிட்காயின் வந்து ஒரு ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. அவங்க பிட்காயினை கொண்டு வந்தப்போ என்னோடய எபிசோட் 00லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு பீட்சா வாங்குறதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 10,000 பிட்காயின் கொடுத்த கதையெல்லாம் வந்து இருந்திருக்கு. அப்போ இந்த ஸ்டோரியெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சிமிலர் ஸ்டோரி தான். பிட்காயினுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. பிட்காயினை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஸ்டோர் ஆஃப் வேல்யூவாக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ட்டோடு கொண்டு வந்தாங்க. டாஜி காயின் ஒரு ஆக்சிடென்டல் ஸ்டோர் ஆஃப் வேல்யூவாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் வந்து டாஜி காயின் பாப்புலர் ஆச்சுன்னா, நிறைய பேர் பிட்காயின் வாங்க முடியாத நிறைய பேர் அடா இது வந்து ₹1 தான் இருக்குது, ₹1க்கும் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த பாப்புலாரிட்டியே வந்து அதோடைய ரைஸ்க்கு வந்து ஒரு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னோடய எபிசோட் 26 நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். இந்த சேஃப் மூன் அப்படிங்கிற காயினை பற்றி நம்ம சொல்லும்போது அதோடைய ஃபினாமினல் ரைஸ்க்கு கிட்டத்தட்ட இதே தான் காரணமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இன்றைக்கி போயிட்டு இந்த ஷீப் காயினை வந்துட்டு நீங்கள் ஈத்தர்ஸ்கேனில் அனலைஸ் பண்ணுறீங்க. ஈத்தர்ஸ்கேனுங்கிறது எத்தீரியமில் இருக்கிற காயின்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரர் இருக்கும். பிட்காயின் இந்த பிளாக் செயினில் நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷன்லையுமே நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். யார் எவ்வளோ வச்சுருக்கா, மீன் அவங்க அவங்களோட பேர் தெரியாது, பட் இந்தந்த அட்ரஸஸ் இவ்வளோ எவ்வளோ வச்சுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். நிறைய இந்த டிஆர்எக்ஸ் மாதிரியான சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸ் மூலமாக கொண்டு வரப்பட்ட காயின்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இப்போ ட்ரானை பொறுத்த வரைக்கும் அந்த ஜஸ்டின் சன்னுங்கிறவர் நிறைய காயின்ஸ் அவர் தான் வச்சுருக்காரு. ஸோ அவங்கலாம் அவங்க ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50% மேலே அவங்க தான் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த டிஆர்எக்ஸ் நம்ம ஏறுது அப்படின்னா அவங்க தான் இன்னும் பணக்காரங்களா, அவங்க நம்ம ஓரளவுக்கு நமக்கு பணம் வந்தாலும் இது ஒரு டிவைடட் வெல்த் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த ஈத்தர் ஸ்கேனெல்லாம் இந்த ஷிப் மாதிரியான காயின் ஆல்மோஸ்ட் ஒரு ஓரளவுக்கு டிவைடட் வெல்த் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த வாலெட்ஸ் அண்ட் ஹோல்டர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி நபர் ஆர் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு 20-30% கிட்ட வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியாது. மேபி அவங்க ஒரு 1000 வாலெட்ல அதை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கலாம். பட் நமக்கு ஒரு 20-30 வாலெட்ல இது இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியாது. ஸோ எக்ஸ்சேஞ்சஸ் தான் இப்போ நிறைய வச்சிருக்காங்க. பட் அவங்க கொண்டு வந்த அந்த டைமில் இது ஆல்மோஸ்ட் ஒரு ஈக்குவலி டிவைடட் ஷேர் ஆச்சுன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஈக்குவலி டிவைடட் கிடையாது. அது என்னங்கிற கதையை நான் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷீப், அகிதா, ஈலான், கிஷு இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் அப்போ லான்ச் பண்ணாங்க. ஷிப்பை பார்த்துட்டு அதே மாதிரி அந்த ஷிப்புங்கிறது ஒரு நாயோட பேர், ஒரு நாய் வெரைட்டியோட பேர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அகிதா, ஈலான், கிஷு அப்படிங்கிறது எல்லாமே ஒரு 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 நாயோட பேர், ஒரு பூனியோட பேர் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. சும்மா ஒரு 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 விளையாட்டுக்கு வைக்கிற மாதிரி பேர் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் எத்தீரியம் பிளாக் செயினில் ERC20 ப்ரோட்டோக்கால் லான்ச் பண்ணது அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். ஸோ என்னுடைய எபிசோட் 24 and 25 பார்த்துருந்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்னென்னா ஒரு ரியல் பிளாக் செயினில் எத்தீரியம் மாதிரி ஒரு ரியல் பிளாக் செயின்லையோ இல்லை ஒரு பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின்லையோ அவங்க எத்தீரியம் வர்ச்சுவல் மிஷின் இருக்கிறதுனால நீ ஈஸியாக நம்மளால் ஒரு லெஜிட்டிமேட் கிரிப்டோ டோக்கனை லான்ச் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பில்ட் பண்ணி நம்ம ஒரு எக்கோசிஸ்டம் ஈஸியாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத அது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது எபிசோட் 24லேயும் 25லேயும் நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு ERC20 டோக்கனை நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா யூனிஸ்வாப் மாதிரி ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் ஈஸியாக நீங்கள் விற்க முடியும். முன்னாடிலாம் ஒரு காயின் லான்ச் பண்ணணும்னா ஒரு சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் கிட்ட போராடி அவங்க நம்மளை லிஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த காயினை விற்க முடியும். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு நிலைமை கிடையாது. நம்ம யாராவது ஒரு காயினை லான்ச் பண்ணுறோம், அந்த காயினுக்கு ஒரு யூஸ் கேஸ் இருக்குது, ஒரு இது கொண்டு வரோம் அப்படின்னா அதை ஈஸியாக நம்ம ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் கொண்டு வர முடியும். யூனிஸ்வாப் மாதிரியான ஒரு டீசென்ட்ரல் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் இனிஷியல் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் லாக் பண்ணி இனிஷியல் லிக்விடிட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னா டிஃபை வாலெட், மெட்டாமாஸ்க் மாதிரியான டிஃபை வாலெட் வச்சுருக்கிற யார் வேணால் இந்த காயினை ஈஸியாக சுலபமாக வாங்கிட முடியும். இது எப்படி வாங்குறதுங்கிறதுக்கான டெமோவெல்லாம் என்னோட எபிசோட் 24, 25ல் நான் ரொம்ப தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஈவன் மொபைல் வச்சுருந்தா கூட எப்படி வாங்க முடியும், மொபைல் வாலெட்ஸில் கூட எப்படி வாங்க முடியும்ங்கிறதெல்லாம் நான் அந்த 24, 25 and 26ல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஏப்ரலில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே சேஃப் மூன் பற்றி பேசிகிட்டு இருந்தப்போ நான் அந்த டைமில் ஷிப், அகிதா, ஈலான் அப்படிங்கிற 3 காயினை பற்றி நான் ட்வீட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் அந்த டைமில் இது பெருசாக பேசப்பட்டவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சேஃப் மூன் பற்றி நம்ம எல்லோரும் பேசிகிட்டு இருக்கோம். பட் சேஃப் மூன், ஷிப், அகிதா இது எல்லாமே எக்ஸ்பர்ட்ஸால் ரொம்ப ரப்பிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இது ஒரு ஒரு காமன் பீப்புளோடைய ஒரு கலெக்டிவ் மைட் என்றைக்குமே ஒரு பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகவே ஆகாது, இந்த இவ்வளோ தான் போகும், இதுக்கு மேலே போகவே போகாதுன்னு அடித்து சொன்ன எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த டைமில். ஸோ அதுக்கு தான் அந்த டைமில் நான் நான் ட்வீட் பண்ணியிருந்தேன். தவிர இந்த மாதிரி இது எப்படி வாங்குறதுங்கிறதையும் நான் அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸ், அந்த அந்த டைமில் எந்தெந்த எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க, யூனிஸ்வாப்போட எத்தீரியம் கான்ட்ராக்ட் அட்ரஸ் என்ன, ஈலானுக்கு என்ன, ஷிப்புக்கு என்ன, கிட்டாக்கு என்னங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, தனித்தனியாகவும் ஷேர் பண்ணியிருந்தேன். தவிர ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தேன், பப்ளிக் ட்வீட்டும் போட்டு இது எப்படி வாங்குறதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அந்த டைமில். ஸோ இது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் நம்ம வாங்கும்போது, ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வாங்கும்போது அப்போ ப்ரைஸஸ் ரொம்ப சீப்பாக இருக்கும். அப்போ ரொம்ப ரொம்ப சீப்பாக இருந்துச்சு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்ஃபேக்ட் இந்த இந்த எந்த விதமான ஹைப்பும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வாங்கும்போது நமக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் பாயிண்ட் இருக்கும் அந்த டைமில் வாங்கும்போது. ஸோ ஷிப்போட ப்ரைஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த என்னோடைய ட்வீட்லேருந்து எடுத்துக்கிறேன். நான் அதுக்கு முன்னாடியுமே இன்னும் சீப்பாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இன்னும் சீப்பாக இருந்த டைமில் நான் வாங்கலை அந்த டைமில். ஸோ நான் வாங்கின ப்ரைஸ் பாயிண்ட்லேருந்து நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் நான். ஸோ அந்த டைமில் ஆல்மோஸ்ட் ஒரு இன்ஃபேக்ட் ஒரு 5 கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதோட ப்ரைஸுக்கு முன்னாடி. ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஒரு 1000 ரூபாய் நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 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 மாதத்துக்குள்ளே, அதாவது ஒரு 3 வாரத்துக்குள்ளே மே மாதம் வந்து ஒரு பீக் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். 8 மே அன்றைக்கி ஒரு பீக் ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் அப்போவே வந்து ஒரு 473% வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ 1000 ரூபா போட்டிருந்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே வந்துட்டு ஒரு 4700 ரூபா கிட்ட வந்திருக்கும். பட் இது ஒரு 11 மே அன்றைக்கி வந்து இன்னும் பயங்கர ஜாஸ்தியாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு 2256%, ஒரு 1000 ரூபாய் வந்து ஒரு 22,000 ருபீஸ் கிட்ட வந்துட்டு டக்குன்னு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 வீக் பீரியடில் வந்து இது இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ ஒரு 3-4 வீக் பீரியடில் இவ்வளோ பெரிய இன்க்ரீஸ் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் இன்க்ரீஸாக இருந்துச்சு அந்த டைமில் அப்படின்னு சொல்லலாம். பட் இதுக்கப்புறம் வந்து ஜூன் மாதம் வந்து டக்குன்னு குறைஞ்சிருச்சு. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய கிராஷ் இருந்துச்சு. கிரிப்டோவோட ஜென்ரல் கிராஷ் இருந்தப்போ வந்துட்டு இதுவுமே வந்து ஒரு பெரிய கிராஷில் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 83% நீங்கள் அந்த 11 மே அன்றைக்கி நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு போட்டிருந்தீங்க அப்படின்னா 187 ரூபாய்க்கு தான் வந்து உங்களோட வேல்யூ இருந்திருக்கும். ஒரு 83% வந்து அப்போ லாஸாக இருந்துச்சு. அப்போது நான் திருப்பி என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா வந்துட்டு ஹோல்ட் பண்ணுங்கள், அவர் நான் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன், இந்த மாதிரி வந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆகும் அப்படிங்கிறது வந்து நான் வந்து ட்வீட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி அக்டோபர் 7ஆம் தேதி மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு மே மாதம் 11ஆம் தேதி என்ன இருந்துச்சோ கிட்டத்தட்ட அதே ப்ரைஸுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமும் கூட வந்துட்டு இது இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த 30மே இன்ஃபேக்ட் வந்து இந்த லாஸ்ட் 2 டேஸில் வந்துட்டு இதோட பீக்கெலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் ஈவன் ஒரு நான் இந்த வீடியோவோட ஒரு மிடில் இருக்கும்போது இதோட ஒரு ப்ரைஸ் பாயிண்ட் எப்படி இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் அந்த நான் அந்த அந்த 5-0ல் வந்துட்டு 4-0 போயிட்டு ஒரு 7 அப்படிங்கிற ஒரு வேல்யூவில் அதோட வேல்யூவே சொல்ல முடியும் 0.0007 சென்ட்ஸ் கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்தியன் வேல்யூ சொல்ல போனால் 6 பைசா கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த டாஜியோட ஆரம்ப கால விலை சொன்னோம் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த ப்ரைஸுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் இதோட ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு வேளை ஏப்ரலில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 5324%, அதாவது ஒரு 53,000 ரூபாய் கிட்ட வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ 100 ரூபாய் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு $6,000 கிட்ட வந்துட்டு ஏறி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு அதோடைய மேசிவ் இன்க்ரீஸ் இருந்துச்சு அந்த டைமில். ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பேஷன்ஸோடைய பொறுமையோட ஒரு ஒரு இன்னொரு எக்ஸாம்பிளுக்காக இதை வந்து சொல்கிறேன். டவுனாக இருக்கிற டைமில் வந்துட்டு நம்ம ஏன் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான இன்னொரு உதாரணம். கிரிப்டோ வந்து எப்பயுமே கிராஷ் ஆக தான் செய்யும். ஸோ அந்த டைமில் வந்து நான் நிறையா சொல்லியிருந்தேன். இன்ஃபேக்ட் நான் வந்து கிரிப்டோ கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நான் போட்ட ட்வீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்ககிட்ட பேப்பர் ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா அதை வந்து ரியலைஸ் பண்ணுங்கள், ரொம்ப கேரிட் அவே ஆகிடாதீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு. இன்ஃபேக்ட் மார்க்கெட் பூம் ஆகிட்டு இருக்கும்போது வந்து நான் கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக வந்து நான் எப்பயுமே சொல்லிட்டு இருப்பேன். மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது வந்துட்டு அகெயின் நான் கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக ரெக்கவர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பேன். ஜென்ரலாக வந்து நார்மலாக இன்ஃப்ளூயன்சஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு மார்க்கெட் வந்து பூம் ஆகிட்டு இருக்கும்போது இன்னும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நான் ஓரளவுக்கு நான் ஆப்போசிட்டாக சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் அதை வந்து ஹைலைட் பண்ண நினச்சேன். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷிப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த மாதம் அக்டோபரில் எல்லாரும் ஷிப்னு பேசிகிட்டு இருக்கோம். பட் இதுக்கு முன்னாடியே வந்து நான் சொல்லியிருந்தேன் ஈலான் அகிட்டா அப்படிங்கிற இன்னொரு 2 கரன்சி கூட சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 1 மந்தில் இந்த அக்டோபர் மந்தில் இது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிப் வந்து ஒரு 1000% போச்சு. அகிட்டாவும் ஆல்மோஸ்ட் ஒரு 800% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஈலான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4000%. ஆப்வியஸ்லி அது ஒரு பெரிய ட்ராப் இருந்துச்சு. அந்த மேயோட ஹை பாயிண்ட்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய ட்ராப் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 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 $100 இருந்த இடத்துலலாம் வந்துட்டு ஒரு $5க்குலாம் போச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப கம்மியாக விழுந்துச்சு. பட் மறுபடியும் வந்து இந்த மந்த் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4000% கிட்ட ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு 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 1000 ரூபாய் வச்சுருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 40,000 ரூபாயாக மாறி இருக்கும் இந்த ஒரு 1 மந்த் பீரியடில். இந்த அளவுக்கு வந்து இதோடைய ப்ரைஸஸும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மற்ற கிரிப்டோஸ் எல்லாம் பேசுகிற அளவுக்கு நம்ம வந்து ஷிப்பை வந்து ஏன் ஜாஸ்தி பேசுகிறோம் மற்ற கிரிப்டோஸை விட அப்படின்னா வந்து இதுக்கு நிறைய ஸ்டோரிஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஷிப்போடைய ஆரம்ப டோக்கன் எவ்வளோ சப்ளை இருந்துச்சு அப்படின்னா டோஜி காயின் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு billions of coins வந்து ஆரம்பித்தாங்க. ஷிப் வந்து ஒரு $250 million tokens, அதாவது அன்னைக்கு வந்து குவாட்ரில்லியனுங்கிற நம்பரே வந்து நிறைய பேர் கேள்விப்படாத நம்பராக இருந்துச்சு. அது 1 followed by 15 0, மில்லியன்னா 6 0, பில்லியன்னா வந்து 9 0, ட்ரில்லியன்னா 12 0, குவாட்ரில்லியன் வந்து 15 0 அப்படின்னு சொல்லலாம். ஸோ 15 0ோட வந்து ஒரு பெரிய நம்பரில் வந்து இவங்க வந்து ஆரம்பித்தாங்க. இவ்வளோ ஹை நம்பரில் ஆரம்பித்ததுனால தான் வந்து அதோட வேல்யூ கம்மியாக இருந்துச்சு அப்போ அந்த டைமில். ஸோ விட்டாலிக் புட்டரின் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரோக்ராமர். அவர் தான் வந்து எத்தீரியமை வந்து ERC20 ப்ரோட்டோக்கால் EVM இதோட ப்ரோக்ராமிங்லாம் அவர் தான் பண்ணார். கோ கிரியேட்டர் அப்படின்னு சொல்லலாம். எத்தீரியமோட ஒரு ரொம்ப வைட்லி ரெஸ்பெக்ட் கிரிப்டோவில் வந்து ஒரு வைட்லி ரெஸ்பெக்டட் ஃபிகர். ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இந்த ஷிபா இனு டீம் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் ஆஃப் த சப்ளை அந்த குவாட்ரில்லியன் 500 trillion காயின்ஸை வந்துட்டு விட்டாலிக் புட்டரனுக்கு நாங்கள் வந்து ஒரு ரெஸ்பெக்டாக வந்து நாங்கள் அனுப்புகிறோம்னு சொல்லிட்டு அவருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா வந்துட்டு அவர் வந்து இந்த மாதிரி ஷிப்பை பற்றி பேசுவார், மென்ஷன் பண்ணுவார். அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் அவங்க பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் ஒருவேளை யூஸ் பண்ணியிருந்தார், அந்த காயின் வந்து பயன்படுத்தியிருந்தாருன்னா மேபி திங்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கலாம். பட் அவர் வந்து இந்த ஷிபா இனு அப்படிங்கிற காயினையோ இல்லை எந்த மாதிரி இது மாதிரி நிறைய காப்பி கேட்ஸ் இருந்துச்சு, இது எதுவுமே அவர் வந்து அசோசியேட் பண்ணணும் அப்படின்னு விரும்பல அவர். ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா வந்துட்டு இதோட ஒரு ஃபினாமினல் இன்க்ரீஸ் அந்த ஒரு அந்த மே பீரியடில் வந்துட்டு இப்போ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த 11th of May வந்துட்டு ஒரு ஹை பாயிண்ட்டில் போயிட்டு இருந்தப்போ ஆல்மோஸ்ட் என்ன பண்ணார் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒரு நியர்லி ஒரு ஹாஃப் ஆஃப் த அவரோட 90% அவருக்கு இருந்த ஷிப் டோக்கன்ஸை வந்து பேர்ன் பண்ணிட்டார். பேர்ன் பண்ணுறது அப்படின்னா வந்துட்டு பிளாக் செயினை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அன்யூசபிள் அட்ரஸ் ஒன்று இருக்கும், அது வந்து பிளாக் ஹோல் மாதிரி ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த அட்ரஸ்லேருந்து ரிட்ரீவே பண்ண முடியாது. ஸோ அது வந்து விசிபிளாகவே இருக்கும், ஈத்தர் ஸ்கேனில் வந்து விசிபிளாகவே இருக்கும், இந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சா வந்து இதுலேருந்து வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அட்ரஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா இது வந்து எல்லாருக்குமே விசிபிளாக இருக்கும். ஸோ அவர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 410 ட்ரில்லியன் ஷிப்பை வந்துட்டு அன்னைக்கு பாயிண்ட்டில் வந்து ஒரு $6 பில்லியன் இன்றைக்கி வந்து அதோட விலை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு $26 பில்லியன் சொல்லலாம். ஃபுல்லாக பேர்ன் பண்ணிட்டார் கம்ப்ளீட்டாக. அது தவிர வந்துட்டு ஒரு 40% சப்ளை, அதாவது மொத்த சப்ளையில் ஒரு 40% சப்ளை. இது தவிர வந்து ஒரு 50 ட்ரில்லியன் ஷிப்பை வந்து அன்னைக்கு மதிப்பில் ஒரு $1 பில்லியன் வந்து இந்தியாவோட கோவிட் ரிலீஃப் ஃபண்டுக்கு வந்து அப்போ வந்து அனுப்பிச்சார். இந்த மே மாதம் 2021 இந்தியாவில் வந்து கோவிட் ரிலீஃப் வந்து ஒரு பெரிய இதில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து இந்த இந்த 50 ட்ரில்லியன் ஷிப்பை வந்து அன்றைக்கி ஒரு வேளை வந்து அப்படியே ஃபுல்லாக விற்றுருந்தாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து கிராஷ் ஆகிருக்கும், ஒரு மேஜர் டம்ப் இருந்திருக்கும், ஆல்மோஸ்ட் ஷிப் வந்து ஒரு $0க்கு போயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் எந்த ப்ராஜெக்ட்டுமே வந்துட்டு இவ்வளோ ஒரு மேசிவ் ஒரு $1 பில்லியன் வந்து இம்மீடியட்டாக வந்து டம்ப் பண்ணுறாங்க மார்க்கெட்டில் அப்படின்னா வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஒரு பாதிப்பு இருக்கும், எந்த ப்ராஜெக்ட்டுமே இருக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பாக ஷிப்புக்கும் நடந்திருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் நிறைய பேர் இருந்தாங்க. பட் என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த கோவிட் ரிலீஃப் ஃபண்டை வந்து செட்டப் பண்ணது யாருன்னா பாலிகன் கோஃபவுண்டர் சந்தீப் நெய்வால். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா வந்துட்டு மெயினாக வந்து இவர் ஒரு இந்தியாவில் வந்து ஒரு நோட்டபுள் கிரிப்டோ ஃபிகர் அப்படின்னு சொல்லலாம். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒரு ப்ராப்பர் ஸ்லோ லிக்விடேஷன் ப்ராசஸ் இருக்கும், அதாவது நாங்கள் மெதுவாக தான் விற்போம், இந்த டொனேஷனால் வந்துட்டு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எந்த வகையிலையும் பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழுத்த நிறுத்தமாக வந்து அப்போ பதிவு பண்ணார். எனக்கு சந்தீப் மேலே ஏற்கனவே ஒரு பெரிய மதிப்பு உண்டு, இந்த விஷயத்தில் வந்து இன்னுமே வந்து அவர் மேலே எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஷிப்பை வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஒரு பிடிக்காத ஒரு கிரிப்டோவாக இருந்துச்சு, ஏன்னா அவங்க சொல்லிட்டு இருந்த கிரிப்டோஸை விட வந்து இந்த ஷிப் வந்து மேலே மேலே போயிட்டே இருந்துச்சு. அவங்க ஆரம்ப காலத்தில் இது போகவே போகாதுன்னு சொன்னப்போ இன்னும் 5 மடங்கு இன்னும் 10 மடங்கு இந்த மாதிரி போயிட்டு இருந்தப்போ வந்துட்டு நிறைய பேருக்கு இது மேலே வந்து ஒரு பெரிய கிரட்ஜ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து அவங்க அவங்க வந்து இந்த இந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டியோடு வந்து இதை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆரம்பத்தில் எல்லாரும் வந்து இதை வந்து ஒரு பெரிய வந்து தப்பான இன்சிடெண்ட், இந்த இந்த மாதிரி வந்து விட்டாலிக் புட்டின் வந்து இந்த மாதிரி பண்ணது வந்து இந்த ப்ராஜெக்டை கொண்டுடும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு நிறைய ட்வீட்ஸ் போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் இந்த இதை வந்து இந்த இந்தியாவோட கோவிட் ரிலீஃப் ஃபண்டோடைய அந்த ஆர்கனைசர்ஸ் ஆகட்டும், பாலிகனோட சந்தீப் ஆகட்டும், இவங்கெல்லாம் பண்ண ட்வீட்ஸ், இவங்கெல்லாம் பண்ண அந்த ஸ்டோரி வந்து ரொம்பவே வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டியோட ஹேண்டில் பண்ணாங்க. இந்த இதை பற்றி நான் ஃபுல்லாக ட்விட்டரில் அப்போ நான் ஒரு ஸ்டோரி நான் வந்து பதிவு பண்ணியிருந்தேன், டீட்டெயில்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஷிப் ஹோல்டர்ஸ் வரி பண்ணாதீங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக வந்து அவங்க ட்வீட் பண்ணியிருந்தாங்க சந்தீப். ஸோ என்னோட அந்த ட்விட்டர் ஸ்டோரியோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் கூட போய் படித்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து மேஜர் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து லிஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லலாம். போலனிக்ஸ், பெட்ரூ வந்து ஆரம்ப காலத்தில் லிஸ்ட் பண்ணாங்க, ஷிப், அக்கிட்டா, இலான் 3யுமே லிஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய வந்து ஒரு அன்பிரசிடென்டட் லிஸ்டிங் நடந்துச்சு, அதாவது இவ்வளோ குவிக் சக்ஸஷனில் இவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு Crypto.com, Binance, WazirX இந்த மாதிரி மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம், டாப் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாருமே வந்துட்டு லிஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த அவங்க அந்த கம்பெனிஸோட சிஇஓ அண்ட் கோஃபவுண்டர்ஸ் அவங்களே வந்து அது ரெக்கக்னைஸ்ட், அவ்வளோ வால்யூம் இருக்குது அப்படிங்கிற ரெக்கக்னைஸ் பண்ணி இம்மீடியட்டாக லிஸ்டிங்கோட இம்மீடியட்டாக சேர்த்து வந்து அவங்களே பர்சனலாக ட்வீட் பண்ணாங்க. ஸோ கிறிஸ் அப்படிங்கிற ஒரு அந்த Crypto.com உடைய சிஇஓ அண்ட் கோஃபவுண்டர் அவர் வந்து ட்வீட் பண்ணார். தவிர வந்து பைனான்ஸோடைய ஓனர்ஸ் வந்து பைனான்ஸோட சிஇஓ அவங்களும் வந்து ட்வீட் பண்ணாங்க. இதில் முக்கியமாக என்னென்ன விஷயம்னா பைனான்ஸோட வந்து ஒரு வேர்ல்ட் லார்ஜஸ்ட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் சொல்லலாம், அவங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிரிப்டோ டோக்கன்ஸை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னு சொல்லலாம். ஷிப் நடந்தது என்னென்னா வந்துட்டு அவங்களுடைய எத்தீரியம் டெபாசிட் அட்ரஸஸே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரன் அவுட் ஆகிடுச்சு. அவ்வளோ தூரம் வந்து இதோடைய பாப்புலாரிட்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது என்னென்னா, ஒரு பேங்க் வந்து எங்ககிட்ட பேங்க் அக்கௌண்ட் நம்பரே வந்து, அதாவது ஒரு அவங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர்ஸ்லாம் 10 டிஜிட் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி எங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரே ஃபுல்லாக ரன் அவுட் ஆகிடுச்சு, அவ்வளோ கஸ்டமர்ஸ் திடீர்னு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. இது வாஸ் கம்ப்ளீட்லி அன்ஹர்ட் ஆஃப். அந்த டைமில் வந்துட்டு இது வந்து யாருமே கேள்விப்படாத ஒரு விஷயமா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அவங்க யூஸ் பண்ண அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, இது வந்து ஷிப் வந்து ஒரு இட்ஸ் அன் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் டீசென்ட்ரலைஸ்ட் கம்யூனிட்டி, இன்னோவேட்டிவ் ஜோனில் லிஸ்ட் பண்ணுறோம், அது மட்டும் இல்லாமல் இது வந்து இட் போஸ் ஹையர் தென் நார்மல் ரிஸ்க், இந்த மாதிரிலாம் வார்த்தைகள் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு கிரிப்டோக்கும் நான் வந்து இவங்க யூஸ் பண்ணி பார்த்ததே இல்லை. ஸோ இது மட்டும் இல்லாமல் வசிரெக்ஸில் லிஸ்ட் பண்ணப்போ அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி, ஒரு பெரிய கலட்டாச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் நான் வந்து பொதுவாக வந்து எனக்கு WazirX வந்து ஒன் ஆஃப் டாப் எக்ஸ்சேஞ்சஸ் நான் வந்து நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். பட் அந்த டைமில் நான் ட்வீட் பண்ணது என்னென்னா, இதை வந்து தயவு செஞ்சு WazirXல அதை வாங்காதீங்க அப்படின்னு ட்வீட் பண்ணுவேன் நான். இந்த என்னென்னா அன்றைக்கி வந்து ஒரு எக்ஸப்ஷன், இது வந்து மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து இனிஷியல் லிக்விடிட்டி டிட்டர்மைன் பண்ணாங்க. அதாவது நார்மல் மக்களால் வந்துட்டு டெபாசிட் பண்ண முடியாது ஷிப்புக்கு. அப்போது இனிஷியல் லிக்விடிட்டி யார் டிட்டர்மைன் பண்ணுறாங்க, அது இனிஷியல் ப்ரைஸஸ் யார் டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் மேக்கர்ஸ் தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்க வைக்கிறது தான் ப்ரைஸ். அவங்க வந்து என்ன ப்ரைஸ் வைக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு ஓரளவுக்கு எக்ஸ்சேஞ்சஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி பண்ணாமல் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டிங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் மற்ற எக்ஸ்சேஞ்சஸில் வந்துட்டு ₹1 விற்றுட்டுருக்குன்னா இவங்க ஆல்மோஸ்ட் ஒரு ₹1000 கிட்ட, அதாவது அந்த டைமில் அதோட ப்ரைஸ் பாயிண்ட் வந்து ஒரு 0.001 இருந்தாலும் அந்த டைமில் வந்துட்டு இவங்க வந்து ஒரு 1000 times அதோட ப்ரைஸ் பாயிண்ட்டை வந்து வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஆர்டர் புக் ப்ரைஸ் வந்து இனிஷியல் ஆர்டர் புக் ப்ரைஸில் டக்குன்னு ஃபஸ்ட்டு வாங்கிடணும், இந்தியாவில் லிஸ்ட் ஆகிடுச்சு, WazirX மட்டுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் என்ன பண்ணாங்க, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், WazirX மட்டும் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க, இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, இந்தியன் எக்ஸ்சேஞ்சாக ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு குளோபல் எக்ஸ்சேஞ்சஸில் ஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்கான ஒரு காரணம் இது தான். ஏன்னா நம்மளால் பண்ண முடியும், நம்மளை வந்து எல்லா ரூல்ஸும் நம்மளை வந்து குளோபல் எக்ஸ்சேஞ்சஸில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஈஸியாக நீங்கள் ஒரு இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் என்ட்ரி பாயிண்ட் மட்டும் வச்சுட்டு ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து நீங்கள் குளோபல் எக்ஸ்சேஞ்சில் வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, நிறைய பேர் வந்து டக்குன்னு போய் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு 1000 மடங்கு விலை கொடுத்து நிறைய பேர் வாங்கிட்டாங்க. ₹7 லட்சம் வாங்கினதெல்லாம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ₹70 கிட்ட வந்து போச்சு, ஒரு ₹700 கிட்ட போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ₹2 லட்சம் ₹3 லட்சம் கொடுத்து டக்குன்னு வாங்கி அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஒரு 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 ½ hourக்குள்ளே வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த மாதிரி வாங்கின ஒரு 1000கணக்கான மக்களுக்கு கிட்டத்தட்ட டக்குன்னு அந்த அந்த ₹2 லட்சம் விலை கொடுத்து வாங்கினதெல்லாம் ₹200 வேல்யூ அப்படின்னு காட்டிட்டு இருந்துச்சு. ஏன்னா அதான் அதோட ஒர்த். அவங்க வந்து தப்பாக வாங்கிட்டாங்க, அதாவது அதோட ரேட்டை பார்க்காம, காயின் ஸ்டாட்ஸை வெரிஃபை பண்ணாமல், ஒரு அவசரப்பட்டு ஒரு கிரீடில் வந்துட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு காம்பன்சேஷனாக வந்து WazirXல வந்துட்டு WRX டோக்கன்ஸ் தரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அவர் நிஷால் செட்டி அவர் பெரிய ஒரு ட்வீட் இதெல்லாம் பண்ணியிருந்தார் அந்த டைமில். ஸோ இது வந்து ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. இந்த கான்ட்ரவர்சினால இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டிங் கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி மாதிரி ஒரு பெரிய பப்ளிசிட்டி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி, 2 நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு பாசிட்டிவாக மாறிச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் 8 செப்டம்பரில் வந்து காயின்பேஸ் ப்ரோ லிஸ்ட் பண்ணாங்க. ஒரு வாரத்துக்குள்ளே வந்துட்டு 16 செப்டம்பரில் வந்துட்டு காயின்பேஸ் மெயின் காயின்பேஸும் வந்து ஷிப் லிஸ்ட் பண்ணாங்க. காயின்பேஸில் லிஸ்ட் பண்ணும்போது நான் அடிக்கடி சொல்கிறது தான், காயின்பேஸ் வந்து ஒரு ஒரு மோஸ்ட் ஆக்சசபிள் கிரிப்டோ பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சுலபமாக நிறைய பேரால் வாங்க முடியும் அப்படிங்கிற நிலைமை வரும்போது, ஒரு மொபைல் ஆப்பில் ஈஸியாக வாங்க முடியும் அப்படிங்கிற நிலைமை வரும்போது நிறைய பேர் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. புதுசாக நிறைய இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க காயின்பேஸில். அப்போ வந்து அதோடைய காரணத்தினால நிறைய பேர் வந்து அது வந்து வாங்கிறதுக்கு வரும்போது அதோடய விலை வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது நான் அப்போயே ட்வீட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு, ஷிப் ஆரம்ப காலத்தில் வந்து அவங்க ஆரம்பிக்கும் போது வந்துட்டு இதை வந்து ஒரு ஒரு டிஃபை டீசென்ட்ரலைஸ்டு ஃபைனான்ஸ்க்காக ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற சொல்லி தான் அவங்க ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய ஆரம்பகால வார்த்தைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்ன சொல்லியிருந்தேன் என்னோட எபிசோட் 24 அப்படின்னா வந்துட்டு, நீங்கள் இந்த மாதிரி டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் போய் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு அன்ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ், நீங்கள் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இந்த இந்த இப்போ நியூயார்க்கில் இருக்கீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள், சில கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸில் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் வாங்க முடியாது. ஷிப்பெல்லாம் வந்துட்டு நியூயார்க்கில் வந்து சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸில் வாங்க முடியாது. நிறைய கிரிப்டோஸ், பாப்புலர் கிரிப்டோஸ் வந்துட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி சில சிட்டிஸில் வந்துட்டு வாங்க முடியாதுங்கிற மாதிரி தான் வந்துட்டு வச்சுருப்பாங்க. US சிட்டிசன் சில எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்துட்டு ரெஜிஸ்டரே பண்ண முடியாது இன்ஃபேக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச், டீசென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஒரு அன்ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் கொடுக்கும். லிக்விடிட்டி மைனிங் காட்டும், ட்ரேடிங் காட்டும், இதெல்லாம் நம்ம எபிசோட் 24 ஃபுல் அண்ட் ஃபுல் பேசியிருக்கோம். பட் என்ன அப்படின்னா, அந்த ERC20 பிளாட்ஃபார்ம் வந்து எவ்வளோ தூரம் ஃபீஸ் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும், கேஸ் ஃபீஸ் வந்து எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். நான் ஏப்ரல் 2021 வாங்கும்போது சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் எதுலேயுமே லிஸ்ட் பண்ணாத டைமில் நான் இதை வாங்கும்போது ஷிப்போட வேல்யூன்னு நான் ஒரு இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்குறேன் அப்படின்னா அதை விட ஜாஸ்தியாக வந்து நான் வந்து ஃபீஸ் கட்ட வேண்டியதாக இருந்துச்சு, கேஸ் ஃபீஸ் கட்ட வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய கேஸ் ஃபீஸ் இருக்கும்போது இது வந்து பெரிய இன்வெஸ்டர்ஸ் ஒரு வேல்ஸுக்கு தான் அப்போ வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். காயின்பேஸ் லிஸ்டிங்கில் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எத்தீரியமில் மட்டும் இருக்கிறது வந்து தப்பு, ஷிப் வந்து பாலிகன் பிஎஸ்சி இந்த மாதிரி வந்து சீப்பர் ஃபீஸ் இருக்கிற டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸில் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது இப்போ இருக்குது, இது வந்து பாலிகன்லேயும் இருக்குது, பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின்லேயும் இருக்குது. இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். பட் என்ன அப்படின்னா வந்து இன்னும் வந்து யூனிஸ்வாப் அளவுக்கு இது வந்து இன்னும் பாப்புலர் ஆகலை. இது வந்து இன்றைக்கும் வந்து நிறைய இந்த ஃபீஸ் எல்லாம் அஃபோர்ட் பண்ணக்கூடிய அந்த பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க தான் இன்னும் பெரிய $1 billion ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வால்யூம் வந்து அவங்ககிட்ட நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஷிபா இனுவோட ரோட் மேப்பில் வந்து அவங்க ஷிபாரியம் அப்படிங்கிற ஒரு எக்கோசிஸ்டம் கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ரோட் மேப்பில் இது வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஷிபா ஸ்வாப் அப்படிங்கிற அவங்களுடைய ஓன் ஒரு ஸ்வாப் சைட் வச்சுருக்காங்க, யூனிஸ்வாப் மாதிரி அவங்க வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் டீசென்ட்ரலைஸ்டு ஸ்வாப் சைட் வச்சுருக்காங்க. பட் அது என்னென்னா எத்தீரியம் மெயின் நெட்டில் இருக்குது. ஸோ அப்போ வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் போய் இது ஒரு $50 நான் வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ண ட்ரை பண்ணேன்னா $140 கேஸ் ஃபீஸ் காட்டுது. இதுலேயே வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ அப்போ அவங்க வந்து ஷிப் தவிர போன் அண்ட் லீஷ் அப்படின்னு சொல்லிட்டு 2 எக்ஸ்ட்ரா காயின்ஸ் வந்து அவங்களோட டீசென்ட்ரலைஸ்டு யூட்டிலிட்டி காயின்ஸாக வச்சுருக்காங்க. பட் இதை வந்து இப்போதைக்கு வந்து எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது, ஏன்னா அவ்வளோ ஹை ஃபீஸ் இருக்குது. ஸோ நான் இதை பற்றி இந்த போன் அண்ட் லீஷ் பற்றி நான் வந்து அவ்வளோ பேச போகிறது இல்லை. இந்த எத்தீரியம் பிளாக் செயினில் இருக்கிற வரைக்கும் இந்த ஷிபா ஸ்வாப்பையோ இல்லை இந்த போன் அண்ட் லீஷை பற்றியோ பேசி வந்து பிரயோஜனம் இல்லை இந்த டைமில். பட் ஷிபேரியம் அப்படின்னா என்ன, ஷிபேரியமுடைய ரோட் மேப் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஷிப்போடைய ஃபவுண்டர் வந்து ரயோஷி அப்படிங்கிற ஒரு நிக் நேமில் தான் இருக்கார், ஒரு அனானிமஸ் பர்சன். ஸோ மே 2021 அந்த பாப்புலாரிட்டி ரைஸ் ஆகிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரு விஷயம் அக்னாலேஜ் பண்ணார். ஆமாம், ஃபீஸ் ஜாஸ்தி இருக்குது, ERC20 எக்கோசிஸ்டமில் ஃபீஸ் ஜாஸ்தி இருக்குது. எங்களோட ரோட் மேப்பில் நாங்கள் இந்த மாதிரி ஷிபா ஸ்வாப் கொண்டு வந்ததுக்கப்புறம், ஈத்தீரியம் பிளாக் செயினில் கொண்டு வந்ததுக்கப்புறம் எத்தீரியம் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இதனாலேயே நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம்னா நாங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு பிளாக் செயின் டெவலப் பண்ண போகிறோம் ஷிபாரியம் அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நாள்லேயே வந்து அது ஒரு பிளாக் செயின் இல்லை, அது வந்து என்ன அப்படின்னா ஒரு பிளாக் செயின் வித் EVM கேப்பபிலிட்டிங்கிறது வந்துட்டு நிறைய மாதங்கள் அதுக்கு வந்து ஒரு வருஷக்கணக்கில் கூட ஆகும். சில சமயம் அதை வந்து கிரியேட் பண்ணி அது வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்துட்டு நிறைய நாட்கள் ஆகும், அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய நாட்கள் ஆகும். பட் அவர் குவிக்காக என்ன சொன்னார்னா அது ஒரு புது பிளாக் செயினாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இது வந்து ஒரு லேயர் 2 சொல்யூஷனாக இருக்கலாம். பாலிகன் பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன், பாலிகன் பற்றி ஒரு எபிசோட போட்டிருக்கேன். எத்தீரியம் பிளாக் செயினில் இது வந்து பாலிகன் மாதிரி வந்து ஒரு லேயர் 2ஆக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போது இதுவுமே வந்து ஒரு டெவலப் பண்ணுறதுக்கு பாலிகன்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு எபிசோடில் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ அந்த ஷிபாரியம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் ஹைப் பண்ணிட்டு இருக்காங்க, ஷிபாரியம் வந்துடும், இப்போ வந்துடும், அப்போ வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும், நான் படித்த வரைக்கும் வந்து இது வரைக்கும் வந்து அதுக்கான ஒரு கிளியர் டைம்லைனோ ஒரு ரோட் மேப்போ ஒரு ப்ராக்ரஸ் இண்டிகேஷனோ டெவலப்மெண்ட் அப்டேட்டோ ஷிபா டீம் கிட்டேருந்து இல்லை. ஒரு புது பிளாக் செயின் வருது அப்படின்னா அதுக்கான டெவலப்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்நெட் ஃபேஸில் இருக்கும். இவங்க டெஸ்ட்நெட் ஃபேஸில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறியும் இது வரைக்கும் இல்லை. இன்னொன்று என்ன அப்படின்னா வந்துட்டு பிளாக் செயின் வந்து ஒரு EVM கேப்பபிலிட்டியோட ஒரு பிளாக் செயின் லான்ச் பண்ணணும்னா அதுக்கு இன்னுமே நிறைய டைம் ஆகும். ஸோ இன்ஃபேக்ட் ஃப்ளார் நெட்ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் மார்ச் 2021 லான்ச் பண்ண போகிறதா வந்துட்டு போன வருஷம் சொன்னாங்க. பட் இன்னுமே வந்து அவங்க டெஸ்ட்நெட் ஸ்டேஜில் தான் இருக்காங்க, இப்போ தான் சாங் போர்டோட ஸ்டேஜில் இருக்காங்க. சாங் போர்டு வந்து அவங்களோட டெஸ்ட்நெட் கிரானாஸ் EVM அகெயின் இவங்களும் வந்து ஒரு டெவ் அண்ட் டெஸ்ட்நெட் ஸ்டேஜில் பல மாதங்களாக இருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் நவம்பர் மாதம் தான் வந்து இவங்களோட ஃபைனல் EVM பிளாக் செயின் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆக்டிவ் டெவலப்மெண்ட் டீம் ஷிபாரியம் பின்னாடி இருந்து அவங்க ஃபுல்லாக பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு நல்லா தான் இருக்கும். நானும் வந்து ஐம் ட்ரூலி எக்ஸைட்டட் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு புது பிளாக் செயின் EVM பிளாக் செயின் வந்து ஷிபா வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னா ஐம் எக்ஸைட்டட் கம்ப்ளீட்லி வந்து ஒரு நல்ல விஷயம் தான். பட் இது வரைக்கும் எந்த ஒயிட் பேப்பரும் நான் பார்க்கல, அப்படி ஒரு வேலை இருந்துச்சுன்னா வந்துட்டு இட் பி இன்ட்ரெஸ்டிங் டு ரீட், நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ இப்போ வந்து ஷிபா வந்து பாலிகன்லேயும் இருக்குது, பிஎஸ்சிலையும் பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின்லையும் இருக்குது. பட் இது வந்து ரொம்ப அவ்வளோவா பேசப்படாத டாபிக், ஏன்னா ஷிப் வந்து அவங்களே வந்து ஓனாக பேசிக்கிறது இல்லை. இது வந்து பைனான்ஸும் சரி பாலிகனும் சரி அவங்களா வந்து இதை வந்து பெக் பண்ணியிருக்காங்க, அதாவது பெக்டு காயின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது அவங்க நேட்டிவாக போர்ட் பண்ணாமல் இந்த எக்கோசிஸ்டம்ஸ் வந்து அவங்க பெக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த டெக்ஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து எப்படி வந்து எத்தீரியமில் ஹை காஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். பட் இன்னைக்கு Shiba இந்த BEP20 Binance Smart Chain க்கும் Polygon Chain க்கும் ஆல்மோஸ்ட் நீங்கள் ப்ராக்டிகலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பெரிய எக்ஸ்சேஞ்சஸ் இந்த Crypto.com மாதிரியான எக்ஸ்சேஞ்சஸ் வந்து நீங்கள் விட்ரா கிளிக் பண்ணும்போது அவங்க வந்து ERC20யா BEP20யான்னு ஆப்ஷன் காட்டுவாங்க. ஸோ நீங்கள் Crypto.comல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஷிபர் வெல் நீங்கள் Crypto.comல வச்சுருந்தீங்கன்னா விட்ரா ட்ரை பண்ணி பார்க்கலாம். WazirXல இந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது. பை டிஃபால்ட் அவங்க வந்து ERC20யா தான் விட்ரா பண்ண அலோவ் பண்ணுவாங்க. பட் ஒருவேளை நீங்கள் Crypto.comல Binanceல வச்சுருந்தீங்க அப்படின்னா BEP20 விட்ரா பண்ணுறதுக்கு அவங்க அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு வாலெட்லேருந்து இன்னொரு வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் வந்துட்டு இது ஆல்மோஸ்ட் வந்து Binance ஸ்மார்ட் செயின்லேயும் சரி பாலிகன்லேயும் சரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த டிஃபை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து Quickswap இந்த மாதிரி வந்து Quickswapல வந்துட்டு ஷிப் அண்ட் மேட்டிக் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணிங்கன்னா டிக்விக் அப்படிங்கிற ரிவார்ட்ஸ் வந்து மைனிங் பண்ணலாம். லிக்விடிட்டி மைனிங்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் இதெல்லாமே வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது APR பர்சன்டேஜ் அளவுக்கு டீசெண்டாக இருந்தாலும் Quickswapல இது வந்து இன்னும் பெருசாக பேசப்படாத அளவுக்கு இருக்குது. இவங்க Shibarium லான்ச் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஷிப் கம்யூனிட்டி வந்து இது வந்து ரொம்ப பெருசாக பேசலை. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு இவங்க வந்து இந்த இந்த மாதிரி வந்து Shibarium லான்ச் ஆகிற வரைக்கும் BSC அண்ட் பாலிகன் செயின்ஸில் வந்து அவங்களே பார்ட்னர்ஷிப் கொண்டு வந்தாங்க அப்படின்னா வந்துட்டு இன்னும் நிறைய பேர் இந்த ஷிப் வச்சிருக்கிற நிறைய பேர் இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட ஷிப்பை வந்து ட்ரூலி வந்து யூஸ் பண்ண முடியும். இன்றைக்கி வந்து Shiba Swap எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியாது. பட் இவங்க நினச்சாங்கன்னா அப்படின்னா வந்துட்டு இவங்க வந்து தே கேன் ஸ்டியர் பீப்புள் இந்த மேட்டிக்கும் சரி Binance Smart Chain-க்கும் சரி அவங்க கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. அப்போ நிறைய பேரால் யூஸ் பண்ண முடியும். ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு ஆரம்ப காலங்களில் இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் வந்து ஒரு பம்ப் அண்ட் டம்ப் காயின், அதாவது இதை வந்து ஹைப் கொண்டு போயிட்டு வந்து அதை ஓனர்ஸ் வந்து நிறைய காயின்ஸ் வச்சுருப்பாங்க விற்றுருவாங்க அப்படின்னு நிறைய வந்து எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய பம்ப் அண்ட் டம்ப் காயின்ஸ் இருக்குது. பட் இதை வந்து சர்டிக் ஆடிட் பண்ணியிருக்காங்க, நிறைய ஆடிட்ஸ் மூலமாக போயிருக்கு. ஆர்கானிக் க்ரோத் இருக்குது இன்னைக்கு. தவிர வந்து அதோட Etherscan-ஓட ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சஸ் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் பர்சன்டேஜ் ஷிப் வச்சுருக்காங்க. ஸோ top 100 ஹோல்டர்ஸ் இன்ஃபேக்ட் Etherscan-ல போய் யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சஸ் நிறைய வச்சுருக்காங்க. அப்போ வந்து இது வந்து இஸ் நோ லாங்கர் பம்ப் அண்ட் டம்ப் காயினாக இருக்க வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட ERC20 கான்ட்ராக்டை வந்து ஈஸியாக யார் வேணால் போய் Etherscan-ல அனலைஸ் பண்ண முடியும். தவிர வந்து நிறைய பேர் வந்து NFTs லான்ச் பண்ணுறாங்க. ஓப்பன் சீல வந்து NFTs லான்ச் பண்ணுறாங்க. ஷிப்பு அதை மட்டும்தான் வந்து வாங்க முடியுங்கிற மாதிரி லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது தவிர வந்து Crypto.com வந்து அவங்களுடைய நேட்டிவ் கிரிப்டோ பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஆன்லைன் பேமெண்ட்ஸை டேரெக்டாக நீங்கள் வந்து அந்த கிரிப்டோ ஆப்லேருந்தே பண்ணலாம். நீங்கள் வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதை ஷிப்பை வந்து இதுக்கு ஆட் பண்ணுறதுக்குன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃப்ளார் நெட்வொர்க் வந்து ஆல்ரெடி இந்த Doge காயினை வந்து அவங்க யூட்டிலிட்டி இல்லாமல் இருந்த காயினுக்கு நாங்கள் யூட்டிலிட்டி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க லான்ச் பண்ணும்போது. அதே மாதிரி இந்த ஷிப் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆன்லைன் ஆர்மி ஒரு ஆன்லைன் ப்ரெசன்ஸ் ஒன்று இருக்குது. இவங்க வந்து ஆர்கானிக் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து இவங்க இந்த இந்த மாதிரி ஒரு பெரிய எக்கோசிஸ்டம் பெரிய ஃபாலோவிங் இருக்கிற காயின் வந்து நிறைய இன்னும் நிறைய ப்ரொவைடர்ஸ் வந்து யூட்டிலிட்டி வேல்யூ கொண்டு வரதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக அக்டோபரில் ஏன் இவ்வளோ பெரிய சர்ஜ் இருந்துச்சு, திடீர்னு ஏன் வந்து ஏறுச்சு அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்ப்போம். மல்டிபிள் ரீசன் இருந்துச்சு. பட் 100% இதுதான் காரணங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஓரளவுக்கு ஒரு காமனான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயினுடைய ஆல் டைம் ஹை, ஜென்ரலாக பிட்காயின் வந்து ஒரு ஆல் டைம் ஹை போகும்போது $65,000 கிட்ட போச்சு. அப்போ வந்து அந்த பிட்காயினோட ஆல் டைம் ஹைக்கு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ஒரு ஆல்காயின் சீசன் இருக்கும் அப்படின்னு எப்பயுமே சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா பிட்காயின் இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஃபிட் போகும்போது நிறைய பேர் அதில் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் எடுப்பாங்க. அந்த ப்ராஃபிட் எல்லாம் வந்து ஆல்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்லி என்ன பண்ணுன்னா ஆல்காயினை வந்து கொஞ்சம் தூக்கி விடும். இதுதான் வந்து ஆல்காயின் சீசன் ஜென்ரலாக அது வந்து ஒரு 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 ப்ராக்ரஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி அக்டோபரில் ஷிப் மட்டும் கிடையாது, எல்லா ஆல்காயின்ஸுமே இன்ஃபேக்ட் ஈலான்லாம் வந்து 4000% போச்சு அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து பிட்காயினுடைய அந்த ஆல் டைம் ஹைக்கு அப்புறம் வந்து இம்மீடியட்டாக வந்து இதோடைய மற்ற காயின்ஸ் வந்து பிட்காயின் வந்து 65,000 இப்போ 60,000 குறைஞ்சிருக்கு. அந்த ப்ரைஸ் பாயிண்ட் ஹையாக போனப்போ விற்றவங்கலாம் அந்த ப்ராஃபிட்டை வந்து இந்த ஆல்காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போது இது தவிர வந்து இன்னும் நியூ இன்வெஸ்டர்ஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்காங்க. ஸோ Binance Smart Chain-ஓட இன்ஃபேக்ட் ஹோல்டர்ஸ் அந்த நம்பர் ஆஃப் யூனிக் வாலெட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு இவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கு அப்படின்னா டக்குன்னு வந்து அது இவ்வளோ நாள் ஆனதுக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு மாதத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லலாம். ஒரு 1 year இன்க்ரீஸ் ஆனதுக்கு டக்குன்னு ஒரு 10% இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுவே அது ஒரு நிறைய நியூ இன்வெஸ்டர்ஸ் வராங்கிறதுக்கான ஒரு சைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்கலாம் வரும்போது என்ன பார்ப்பாங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பாங்க, நியூஸில் பார்ப்பாங்க, அவரை வந்து பில் போர்ட்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் வந்துட்டு எது வாங்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ண தெரியாது. அப்போ யாராவது தங்க சொல்கிறத டக்குன்னு வாங்குவாங்க. அப்படி நிறைய பேர் இன்றைக்கி பேசுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஷிப். ஏன்னா வந்து நிறைய ஸ்டாக் அபவுட் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க அவங்க கேள்விப்படுற ஒரு காயினாக இருக்கும். ஸோ தவிர வந்து பிட்காயின் வாங்கினா $65 அவ்வளோ விலை கொடுத்து யார் வாங்குவா? அவங்க வந்து கம்மியாக தான் வாங்க போகிறாங்க. அவங்க $10க்கும் வாங்க முடியும், $100க்கும் வாங்க முடியும். இந்த ஷிப்புங்கிறது வந்து நான் ஒரு $100 போட்டேன்னா எனக்கு நிறைய கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நோன் கிரிப்டோ என்னால் நிறையா வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் மைண்ட் செட் இருக்கும். ஸோ அதுவும் ஒரு காரணம் நியூ இன்வெஸ்டர்ஸ் ஏன் ஷிப் மேலே அது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தவிர வந்து ஒரு ஆக்டிவ் கம்யூனிட்டி, முன்னாடி சொன்ன மாதிரி ஷிப் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கம்யூனிட்டி இருக்காங்க. இவங்க வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு ஆர்கானிக் சேட்டர் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் என்ன போஸ்ட் போட்டிங்கனாலும் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஒரு பெரிய சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் மார்க்கெட்டிங்காக ஆக்ட் ஆகிட்டே இருக்குது. தவிர முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ராபின்ஹுட் ரூமர்ஸ், ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அமெரிக்காவில் வந்து ஒரு இன்வெஸ்டிங் ஆப் இருக்குது. இவங்க வந்து ஷிப் லிஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. இது என்னென்னா ஒரு மொபைல் ஆப் அமெரிக்காவில் வந்து ஒரு இன்வெஸ்டிங் பிளாட்ஃபார்ம், கிட்டத்தட்ட ஒரு அமெரிக்கன் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு 20 மில்லியன் யூசர்ஸ் கிட்ட அமெரிக்காவில் வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கமிஷன் ஃப்ரீ ஆப். முன்னாடிலாம் வந்து ஒரு ஷேர் வாங்கணும், இது வாங்கணும் அப்படின்னா யூஎஸில் வந்து நிறைய நீங்கள் வந்து அதுக்கான வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு இது வாங்குறதுக்கும் கமிஷன் பே பண்ணணும், அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. இவங்க கமிஷன் ஃப்ரீ ஆப் வந்து கொண்டு வந்தாங்க ராபின்ஹுட்டில். அப்போ வந்து யார் வேணால் வாங்க முடியும், ஈஸியாக நமக்கு $10 இருந்துச்சுன்னா நம்ம வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மார்க்கெட்டே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணாங்க. இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு டாக்ஸி புக் பண்ணுறதுனா நம்ம ஊபர்லேயும், சாப்பாடு ஆர்டர் பண்ணுறதுனா ஸ்விக்கிலையும் ஊபர் ஈட்ஸ்லையும் வந்துட்டு மொபைலில் டக்குன்னு நம்மளால் பண்ண முடியுது. இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு ஒரு டாக்ஸி பண்ணுறதுக்கு நம்ம எத்தனை பேருக்கு கால் பண்ணிகிட்டு இருக்கோம், சாப்பாடு ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோன் பண்ணி நம்ம சொல்லிட்டு இருக்கணும், நம்ம போய் தான் கலெக்ட் பண்ணணுங்கிற மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. இந்த மாதிரி எவ்வளோ வந்து இவங்க இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்களோ அதே மாதிரி வந்து இந்த ராபின்ஹுட் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ரூமர் வந்து இன்னும் நிறைய பேர் காயின்பேஸ்க்கு வந்த மாதிரி நிறைய புது இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்னாலையும் வந்து சர்ஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் என்ன காட்டுது அப்படின்னா வந்துட்டு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து வருவாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்க. இன்னுமே வந்து அவங்களோட பிலீஃப் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஷிப்பில் வந்து இன்னும் ஏர்லியாக தான் இருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு மைண்ட் ஒரு சைக்கலாஜிக்கல் மைண்ட் செட் வந்து இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது இருக்கிற வரைக்கும் வந்து ஓரளவுக்கு இதோடைய மார்க்கெட்டிங் ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ முக்கியமான கொஸ்டின் நம்ம வந்து இன்ஃபேக்ட் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா இது வந்து $1 போகுமா ஆர் $0.01க்கு போகுமா அப்படிங்கிறது வந்து இன்ஃபேக்ட் $1 போகுமாலாம் கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. $1 போகிறது வந்து அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி $0.01 போகிறதுனா என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுவேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில இது என்னென்னா நிறைய பேர் இந்த அந்த ட்விட்டரில் ஆகட்டும் சோஷியல் மீடியாவில் ஆகட்டும் ஒரு 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 பேக்ரவுண்டே இல்லாமல் காமன் சென்ஸே இல்லாமல் வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதாவது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வந்து யாருமே எக்ஸ்பர்ட் கிடையாது, எல்லாருமே நான் கண்டிப்பாக எக்ஸ்பர்ட் கிடையாது. நான் கற்றுக்கிட்டு இருக்க விஷயங்களை தான் வந்து நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். பட் நிறைய பேர் வந்து நான் ஒரு கிரிப்டோ எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி வந்து இந்த கிரிப்டோ கண்டிப்பாக ஒரு 10 மடங்கு ஆகும், இந்த கிரிப்டோ கண்டிப்பாக வந்து வந்து 10 மடங்கு ஆகவே ஆகாது இப்படிலாம் அடித்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி யாருமே சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து நடக்கணும் ஒரு விஷயம் சரியாக போகிறதுக்கும் சரியாக போகாமல் இருக்கிறதுக்கும். இதுதான் கிரிப்டோவோட வாலட்டாலிட்டி. ஸோ அப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஈத்தர் ஸ்கேன் எடுத்து நம்ம வந்து ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணுவோம். இந்த டோட்டல் சப்ளை, அவைலபிள் சப்ளை, மார்க்கெட் கேப், எவ்வளோ ஹோல்டர்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி இது $1 $0.01 போகுமா, அது $0.01 போகுமா, $1 போகுமா அப்படின்னு அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஈத்தர் ஸ்கேனில் வந்து இதோடைய ஷிப்போடைய டோட்டல் சப்ளை வந்து $1 குவாட்ரில்லியன், அதில் $410 பில்லியன் வந்து 410 ட்ரில்லியன் வந்து பர்ன் ஆகிடுச்சு. அவைலபிள் சப்ளை 589 ட்ரில்லியன் இருக்குது. இந்த 589ல் ஒரு 40 ட்ரில்லியன் கிட்ட வந்து ஒரு இன்ஆக்டிவ் அட்ரஸஸில் இருக்குது, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பர்ன் அட்ரஸில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் அது வந்து ஆக்டிவாக நம்ம எடுத்து போனோம் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இதில் வந்து ஒரு ஒரு இன்றைக்கி இருக்கிற கரண்ட் ப்ரைஸில் ஃபுல்லி லிக்விடேட்டட் மார்க்கெட் கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $37 பில்லியன். இன்றைக்கி இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் வந்து ஒரு ½ பைசா, அதாவது $1க்கும் கம்மியாக பாதி பைசா அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு 2.8 லேக் க்ரோர் இந்தியன் ருபீஸில் சொல்ல போனால் 2.8 லட்சம் கோடி. இந்த லட்சம் கோடிங்கள்லாம் வந்துட்டு நம்ம வந்து 2G இதில் தான் ஸ்கேமில் தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்பட்டோம். பட் கிரிப்டோவில் வந்து இது வந்து இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் கேபிட்டல் வந்து 2.8 லேக் க்ரோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி ஷிப் வந்து நம்பர் 10 ரேங்க்ட் கிரிப்டோ இந்த வேர்ல்டு. ஸோ இப்போ ஒருவேளை வந்து இப்போது இந்த டாப் 3 கிரிப்டோ காயின்ஸ் என்ன அப்படின்னா பிட்காயின் வந்து ஒரு $1 ட்ரில்லியன், $1.1 ட்ரில்லியன், எத்தீரியம் $500 பில்லியன், பிஎன்பி வந்து $88 பில்லியன். தான் அதோட மார்க்கெட் கேபிட்டல். ஒருவேளை ஷிப் வந்து இப்போது இந்த பிட்காயினை பீட் பண்ணிடுச்சு ஆர் பிட்காயினை ரீச் பண்ணிச்சு அப்படின்னா அப்போ கூட அதோட ப்ரைஸ் வந்து $0.001, அதாவது 14 காசு தான் வந்து அதோட விலை இருக்கும். ஒருவேளை அது வந்து பிட்காயினை வந்து கம்ப்ளீட்டாக வந்து பீட் பண்ணி நம்பர் ஒன் பொசிஷனுக்கு இன்னைக்கு வந்துச்சு $1.1 ட்ரில்லியன் ஜாஸ்தியாக போச்சுன்னா இப்போ கூட வந்துட்டு ஆல்மோஸ்ட் $0.001 $0.002ன்னு வச்சுக்கலாம்னா மேபி டாலர்ஸ் வரும். ஸோ அப்போ வந்து ஒருவேளை அப்போ வந்து அது வந்து 1 சென்ட் போகணும், அதாவது $0.01 போகணும் அப்படின்னா வந்துட்டு அது வந்து $6 ட்ரில்லியன் ஆகணும். $6 ட்ரில்லியன் வந்துட்டு இன்னைக்கு மொத்த மார்க்கெட் கேபிட்டல் வந்து மொத்தமாகவே வந்து சேர்த்து ஒரு 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 $3 ட்ரில்லியன் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போது இன்றைக்கி மொத்தமாக இந்த உலகத்தில் இருக்க அத்தனை கிரிப்டோவையும் வந்துட்டு டபுள் மடங்கு வந்து ஷிப் மட்டுமே ஆனால் தான் வந்துட்டு அதோட லிக்விடேட்டட் மார்க்கெட் கேபிட்டல் வந்து உங்களுக்கு வந்து $0.01 இருக்கிறது வந்து ஆகவிடும். ஸோ அப்போ வந்து முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று என்னென்னா வந்து முதல்ல வந்து பிட்காயின் பற்றி பேசும்போதே வந்து நம்ம எபிசோட் 1 போன வருஷம் பேசும்போது மொத்த மார்க்கெட் கேபிட்டல் $410 பில்லியன், மொத்தமாக எல்லா கிரிப்டோவும் அன்றைக்கி இருந்த கிரிப்டோ எல்லாம் சேர்த்து $410 பில்லியன். என்னோட வீடியோவில் வந்து £300 பில்லியன் சொல்லியிருப்பேன். யூகேலாம் வந்துட்டு டாலராக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா $410 பில்லியன். பிட்காயினுடைய அன்றைக்கு மதிப்பு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு $200 பில்லியன் சொல்லலாம், பாதிக்கு மேலே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்போது இன்னைக்கு பிட்காயினோட மதிப்பு பார்த்திங்கன்னா $1.1 ட்ரில்லியன். அப்போது அன்றைக்கி மொத்தமாக இருந்த மார்க்கெட் கேபிட்டலோட பிட்காயினால் வந்து 2.5 மடங்கு ஜாஸ்தியாக ஆக முடிஞ்சுது இன்றைக்கி இருக்கிற ஒரு வருஷத்துக்குள்ளே. அப்போ எனிதிங் இஸ் பாசிபிள். ஸோ அப்போ வந்து ஒரு கிரிப்டோவால் வந்து அந்த மொத்த மார்க்கெட் கேபிட்டலை மொத்த கிரிப்டோட மார்க்கெட் கேபிட்டலையும் கூட டபுளாக ஆக முடியுது அப்படிங்கிறதுக்கு பிட்காயின் ஒரு எக்ஸாம்பிள். அப்போது ரியலிஸ்டிக்லி வந்து எது வேணால் நடக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு ஒரு இது மாதிரி நடக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஷிப்புக்கு வந்து ஒரு பேர்ன் மெக்கானிசம், அதாவது கான்ஸ்டண்ட்டாக வந்து டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு அவங்களோட சப்ளையை குறைக்கிறதுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு மெக்கானிசம் வேணும். இன்றைக்கி இருக்கிற மாதிரியே நான் வந்து ஒரு $500 ட்ரில்லியன் ஷிப் வச்சுருப்பேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். பட் ஈவன் ஒருவேளை வந்து ஒரு 50% ஷிப் வந்து போயிடுது, பாதிக்கும் பாதி வந்து ரிமைனிங் ஷிப்பில் வந்து ஒரு பாதிக்கும் பாதி போயிடுது, $250 ட்ரில்லியன் தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இந்த மாதிரி ஒரு ஒரு நிலைமை வரணும் அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்து மார்க்கெட் கேபிட்டல் வந்து ஒரு $3 ட்ரில்லியன் ஆகணும். ஸோ மற்ற எல்லா கிரிப்டோஸோடைய கம்பைன்டு வேல்யூவும் இவங்க அட்லீஸ்ட் ஈக்குவலாவது பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அந்த பொசிஷன் பாசிபிள் தான். பிட்காயின் ஆல்ரெடி பண்ணி காமிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பாசிபிள் தான். பட் இது வந்து ரொம்ப ஒரு ஒரு ஹார்டான ஒரு சேலஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய குளோபல் சேலஞ்சஸ் வருவாங்க, புதுசாக இன்வெஸ்டர்ஸ் வரவங்க வந்துட்டு வர வர வந்துட்டு இன்னொரு ஒரு வருஷம் கழிச்சு அப்போ வந்து மேபி அவங்க வந்து அடுத்த ஷிப் என்ன அப்படி இப்போ நம்ம வந்து இப்போ இன்னைக்கு ஷிப்பை ஏன் வாங்கினாங்கன்னா அடுத்த டாஜி காயின் அப்படின்னு சொல்லி தான் ஷிப்பை வாங்கினாங்க. அப்போது இன்னொரு ஒரு ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு வர புது இன்வெஸ்டர்ஸ், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து அடுத்த ஷிப் என்ன அப்படிங்கிறத தான் பார்ப்பாங்க. அடுத்த டாஜி காயின் என்ன அப்படின்னு இன்னைக்கு ஷிப்பை வாங்கின மாதிரி இன்னொரு 2 இயர்ஸில் அடுத்த ஷிப் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம வந்து லேட் ஷிப்புக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு சேஞ்ச் நடக்கும். ஸோ இதில் ஒரு சில விஷயங்கள் வார்னிங் பண்ணிவிட்டு நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். முக்கியமாக என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த இந்த டைமில் வந்து ஷிப்போட வாலட்டாலிட்டி வந்து ஜாஸ்தியாகிட்டே தான் இருக்கும். ஒரு விஷயம் வந்து அதிகமாக பேசப்படும் போது க்ரீட் நிறையா இருக்கும். அப்போது இன்ஃபேக்ட் ஒரு October 27 அன்றைக்கி நைட் 11 PM UK டைம் ஏதோ ஒரு 3:30 மணி காலையில் அப்படின்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் அந்த கேண்டிலோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஒரு 10 மினிட்ஸ் ரேஞ்சுக்கு வந்துட்டு மற்ற எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்லேயும் இருந்த ப்ரைஸை விட ஆல்மோஸ்ட் ஒரு டபுள் த ப்ரைஸ் போச்சு. ஒரு 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 10 மினிட் ரேஞ்சுக்கு வந்துட்டு ஒரு டபுள் த ப்ரைஸ் போச்சு. 10 மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் வந்து ஆல்மோஸ்ட் டக்குன்னு வந்து நார்மல் ப்ரைஸ் மற்ற எக்ஸ்சேஞ்சஸில் இருந்து நார்மல் ப்ரைஸ்க்கு விழுந்துச்சு. அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே யாராவது வாங்கியிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு 50% இம்மீடியட்டாக 50% லாஸ். அதாவது ஆஃப்கோர்ஸ் வித்தா தான் 50% லாஸ், பட் பேப்பர் லாஸ் உங்களுக்கு 50%. நீங்கள் ₹10,000 வாங்கினீங்கன்னா 10 நிமிஷத்தில் உங்களோட பணம் வந்து ₹5,000 மாதிரி இருக்கும். நான் இம்மீடியட்டாக நான் வந்து ட்வீட் போட்டிருந்தேன், இந்த மாதிரி வாங்காதீங்க தயவு செஞ்சு, இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஐயோ விலை ஏறுது அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தில் வாங்காதீங்க அப்படின்னு நான் அப்போயே இம்மீடியட்டாக ட்வீட் போட்டு எல்லா சார்ட்டையும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ட்விட்டரில். பட் நீங்கள் ஒரு வேளை வாங்குறீங்க அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் அந்த காயின் ஸ்டாட்ஸு, காயின் மார்க்கெட் கேப்பில் அதோடைய ப்ரைஸ் ரேட் பார்த்துட்டே இருங்க. இதுக்கு தான் நான் வந்து நான் USDTயில் வாங்குங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் இந்தியன் ருபீஸில் வந்து நீங்கள் சார்ட் பார்க்கும்போது அது வந்து பல சமயங்களில் வந்து கரெக்டாக உங்களால் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் குளோபல் எக்ஸ்சேஞ்ச் பைனான்ஸ், Crypto.com, பிட்ரோ இந்த மாதிரி குளோபல் எக்ஸ்சேஞ்சோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் WazirX ஆகட்டும் எந்த ஒரு இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் ஆகட்டும் வாங்குறது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே டைம் பீரியடில் நான் 2தோட ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து போட்டிருந்தேன். உங்களுக்கு நீங்கள் வசீரெக்ஸில் வாங்கிட்டு இருந்த அதே டைமில் வந்து ஷிப்போடைய விலை வந்து மற்ற எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்லையும் பாதிக்கு பாதி தான் இருந்துச்சு. ஸோ அது ஒரு ராங் ப்ரைஸ் பாயிண்ட் அந்த டைமில் அப்படின்னு சொல்லலாம். ஆர்டர் புக்கோடைய ஒரு ப்ரோக்கன் ஆர்டர் புக்கோடைய ப்ராப்ளம்லாம் இது நான் எப்படி ஒரு 15ல் கூட நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்காக தான் வந்து நான் USDTயில் வாங்குறதுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். மற்றவரை குளோபல் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுறதுக்கும் எபிசோட் 15ல் நான் ஏன் சொல்லியிருந்தேன்னா இந்த மாதிரி காரணங்களுக்காக தான். இது இந்த டைமில் வந்து இது நிறைய நடக்கக்கூடும். அடுத்த ஒரு ஸ்பைக் வரும்போது இதே மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடும். அதுக்காக ஒரு வார்னிங்காக தான் சொல்கிறேன் நான். ஸோ ரெண்டு பேசிக் விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு மறுபடியும் சொல்கிறது தான் ஹார்டில், அதாவது பேஷண்ட்டாக வெயிட் பண்ணணும். ஸோ இத்தனை நேரம் சொன்னதுக்கான அந்த டாஜி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு காரணம் வந்து பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுங்கிறதுக்காக தான். தவிர வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து அப்பப்போ ரியலைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அன்ரியலைஸ் ப்ராஃபிட்ஸ்னால வந்து எந்த பிரயோஜனம் கிடையாது. இது ரெண்டுமே பண்ணாமல் இருக்கிறதுனால தான் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து லாஸ் ஆகும். ஸோ அப்போது இந்த எபிசோட் 19 அண்ட் எபிசோட் 15 நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறையவே வந்து சேஃப்டி ரூல்ஸ் எல்லாம் வந்து நான் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன் நான். ஸோ நீங்கள் ப்ராஃபிட்ஸை ரியலைஸ் பண்ண தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து இன்னும் வந்து நீங்கள் திருப்பி வந்து உங்களுக்கு பைபேக் பண்ணுறது ஒரு குறையும் போது வந்து பைபேக் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 மடங்கு 3 மடங்கு போகும்போது ஓரளவுக்கு நீங்கள் வந்து அதை விற்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு ஓரளவுக்கு உங்களால் வந்து திருப்பி வாங்க முடியும். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு நான் வந்து என்னுடைய நான் அந்த டைமில் ஏப்ரலில் என்ன வாங்கியிருந்தேனோ அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 40% வந்து நான் இப்போ வந்து மற்ற ப்ராஜெக்ட்ஸில் நான் லிக்விட் இந்த அக்டோபர் ரைஸில் வந்து நான் விற்று ஆர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் வந்து இதர் நான் வந்து லிக்விடிட்டியாக வச்சுருக்கேன் ஆர் நான் மற்ற ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். பட் மிச்சத்தை வந்து நான் ஹோல்ட் பண்ண போகிறேன். இது வந்து என்னுடைய ஹார்டலில் போகும்போது நான் இது வந்து இன்றைக்கி இருக்கிற ப்ரைஸ் பாயிண்டில் இது வந்து ஒரு ஹார்டல் சினாரியோவில் தான் கொண்டு போய் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் பட் கான்ஸ்டண்ட்டாக வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு இன்க்ரீஸ் ஆகும்போது நான் ஓரளவுக்கு 10% கிட்ட விற்றுட்டு என்னுடைய அந்த ஹார்டல் ஸ்ட்ராட்டஜி தான் 10-20% கிட்ட விற்றுட்டு திருப்பி வாங்க முடியுமா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் நான் பார்த்துட்டே இருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று நான் விற்றேன் அப்படின்னா இன்றைக்கி 31 அக்டோபர் குறைஞ்சிருக்கு அப்படின்னா என்னால் அது வந்து இன்னும் ஜாஸ்தியாக வாங்க முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய அந்த அந்த ஹோல்டிங் வந்து என்னால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து எல்லா கிரிப்டோக்குமே நான் பண்ணிட்டு இருக்க விஷயம் தான். இதுக்கு வந்து இப்போ நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்த ஷிப் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு அது கூட நிறைய பேர் வந்து இப்போ ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு இது ஒரு இன்னைக்கு சொன்ன விஷயங்கள்லாம் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து இதை ஒன்று தப்பாக நடந்திருந்தால் கூட வந்துட்டு என்ன வேணும் நடந்திருக்கலாம். அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டாக ஜீரோக்கு போயிருந்துருக்கலாம். பட் என்ன அப்படின்னா இது வந்து டாஜி காயினோட கில்லராக வந்து கில்லராக ஆகணும் ஆசைப்பட்டு டாஜி காயினும் ஆல்மோஸ்ட் ஃப்ளிப்பும் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டைட் காம்படிஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் லிக்விடேட்டட் மார்க்கெட் கேபிட்டலில். இப்போ இது இது நோ லாங்கர் ஜோக் அப்படின்னு சொல்லிட்டோம். இது வந்து ஒரு மீம் காயின் கிடையாது, இது ஸ்டோர் ஆஃப் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ கண்டிப்பாக இது வந்து இங்கே தான் இருக்க போகுது, இது வந்து எங்கேயும் போக போகிறது இல்லை. பட் அடுத்த ப்ராஜெக்ட் இதே மாதிரி ஷிப்பில் வந்துட்டு கூடிய சீக்கிரம் வருமா அப்படின்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இது மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து நிறைய பண்ண வேண்டியிருக்கு. அப்போ ட்ரிக் என்ன அப்படின்னா ஒரு சின்ன அமௌண்ட் வந்து ஷிப்லேருந்து எடுக்கிற ப்ராஃபிட் ஆகட்டும், மற்ற கிரிப்டோலேருந்து எடுக்கிற ப்ராஃபிட் ஆகட்டும், ஒரு சின்ன அமௌண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு அடுத்து வரக்கூடிய நம்ம ஓரளவுக்கு ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கிற லிக்விடிட்டி, பிளாக் செயின் செக்யூரிட்டி, அசஸ்மெண்ட், ரோட் மேப் எல்லாம் பார்த்து இந்த மாதிரி வேறு ஆஸ்பைரிங் ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஓரளவுக்கு நமக்கு வந்து ஏர்லி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ அகெயின் நான் வந்து ஷிப், அகிட்டா, நீலான், கிஷு இதை பற்றிலாம் நான் ஏப்ரல் 2021 சொல்லும்போது இதே மாதிரி தான் நான் வந்து இது நான் அப்போ இதை ட்ரீட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஒரு காயின் வந்து இப்போ சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டேஜில் இப்போ என்ன காயின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு சில காயின்ஸ் நம்ம வந்து பார்க்க முடியும். அகெயின் இது வந்து பிராண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, நான் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் கேம்பெயினிங் பண்ணது கிடையாது, நான் எந்த பெய்ட் ப்ரொமோஷனும் பண்ணது கிடையாது. இதெல்லாம் என்னோட பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் என்னோடய பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் ஷேர் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு நிறைய பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், நிறையவே நல்லாவே போயிருக்கு, எல்லாமே நல்லாவே போயிருக்கு. பட் லாஸ்ட்டாக நான் ஒரு 2-3 மந்த்ஸில் ஷேர் பண்ண ஒரு 2 பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வெக்ஸ் அண்ட் காப்பி கேட் அதை வந்து அவ்வளோவா வந்து போகல. இன்ஃபேக்ட் ஒரு வெக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 90% டவுனில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காப்பி கேட்டுமே ஒரு 70-75% கிட்ட டவுனில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆப்வியஸ்லி நான் மைனிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மைனிங்னால எனக்கு நிறைய வந்து எனக்கு அதுலேருந்து திருப்பி வந்திருக்கு. ஸோ எனக்கு வந்து நான் வந்து 90% டவுனில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் அதோடைய இன்வெஸ்ட்மெண்ட் அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம சொன்னதுலேருந்து இன்றைக்கி இருக்கிற ப்ரைஸ் பாயிண்ட் வந்து 90% மேலே டவுனில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்களோட ரிசர்ச்சை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஸோ நான் என்னென்ன காயின்ஸ் இப்போ வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஒரு 10 ப்ராஜெக்டில் நான் இருக்கேன் அப்படின்னா அதில் வந்து எனக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்க ஒரு 4-5 ப்ராஜெக்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ். ERC20ல் சைட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயின் யூனிஸ்வாப்பில் இருக்குது, ஒரு சில சென்ட்ரல் எக்ஸ்சேஞ்சஸ்லையும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன், Gate.io இந்த மாதிரி ஒரு சில சென்ட்ரல் எக்ஸ்சேஞ்சஸ்லையும் இருக்குது. அதோடைய லிங்க்லாம் வந்து நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். BEP20 token Binance Smart Chain la Pancake Swap la வாங்குறதா இருந்தா Ryoshi அப்படிங்கற ஒரு காயினும் Baby Doge அப்படிங்கற ஒரு காயினும் வந்து ஃபேமஸா இருக்கு. ஓரளவுக்கு இதோட ஃபாலோயிங், இதோட வால்யூம், இதோட டீம் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் சர்ச் பண்றேன். Polygon சிஸ்டம்ல இது வரைக்கும் வந்து பெருசா வந்து ஒரு காயின் வந்து சக்சஸ்ஃபுல்லா வரல. பட் Polygonல Polydoge அப்படிங்கிற ஒரு காயின் வந்து ஓரளவுக்கு இப்போ Quickswapல வந்து அவங்க ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆர் ஃபார்மிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கிறனால மேபி இது கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இது எல்லாத்தையுமே நான் ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபண்ட்ஸ் தான் இப்போ போட்டிருக்கேன். ஷிப்பில் ஆரம்ப காலத்தில் என்ன போட்டேனோ அதே மாதிரி தான் நான் இப்பயும் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி நீங்கள் படித்து நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். நான் சொன்னேங்கிறதுக்காக கண்டிப்பாக வாங்காதீங்க. அகெயின் இது வந்து என்னோடய ஃபைனல் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா, வந்து இந்த மீன் காயின்ஸை நான் என்டோஸ் பண்ணலை. நான் இன்னுமே வந்து என்னோட 90% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ரியல் ப்ராஜெக்ட், ஒரு ரியல் யூஸ் கேஸ், ஒரு இன்ட்ரெஸ்டிக் யூஸ் கேஸ், ஒரு லிங்க் அப்படிங்கிற காயின் ஆட்டம், இன்ஜெக்டிவ் அப்படிங்கிற காயின் ஆட்டம், ஜாப், ஜிஆர்டி, கிராஃப் ப்ரோட்டோகால், ஸ்கேல், எஸ்கேஎல், இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்டில் தான் என்னுடைய மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்சோடைய ஒரு பெரிய யூட்டிலிட்டேரியன் வேல்யூ கொடுக்குற ஒரு எக்ஸ்சேஞ்சோட காயின் சிஆர்ஓ, பிடிஆர், WazirX, மாட்டிக் இந்த மாதிரி தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். மீன் காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய இன்டென்ட் கிடையாது. பட் அதே சமயத்தில் வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து சிக்னிஃபிகண்ட் ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. அப்போ நான் இந்த மாதிரி ஒரு சின்ன காயினில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன், அது எனக்கு சிக்னிஃபிகண்ட் ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கும்போது நான் அதை ஷேர் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு எனக்கு அந்த ப்ராஃபிட்னால கிடைக்கிற சந்தோஷத்தை விட இதை ஷேர் பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது. பட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இதுதான் என்னுடைய இன்டென்ட். ஸோ இது வந்து நான் மறுபடியும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மீன் காயினை ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொன்னாங்க. நான் எந்த ப்ராஜெக்டையும் இது வரைக்கும் ப்ரொமோட் பண்ணது கிடையாது. நான் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அகெயின் உங்களுக்கு நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு கான்ஃபிடன்ட் இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பட் அதுலேயும் வந்து எப்போ வேணால் ஒரு கிரிப்டோ கிராஷ் ஆகலாம் அப்படிங்கிறத வந்து மனசில் வச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா ரியல் வேர்ல்டு ஈவெண்ட்ஸ்னால கிரிப்டோ பாதிக்கப்படும், மார்க்கெட் மேனிபுலேட்டர்ஸ்னால கிரிப்டோ பாதிக்கப்படும், ஷிப்பும் அதே மாதிரி ஒரு கிராஷ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய சேஃப்டி முக்கியமாக பார்த்துக்கோங்க. எசென்ஷியல் ஃபண்ட்ஸை கிரிப்டோவில் போடாதீங்க. கிரிப்டோ பற்றி நீங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்கோம் நினைக்கிறேன். அடுத்த வீடியோ மீண்டும் சந்திக்கும் வரை தேங்க்யூ, பாய்.